ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா ஆண்டனி அண்ட் பாஸ்கரன் இலங்கைக்காரரும் திருப்பி வந்திருக்காங்க. ஆண்டனிய அன்மியூட் பண்றேங்க. ஆண்டனி நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வணக்கம். கர்ம வினைனா என்ன? கர்ம வினை உடல்ல பதிவாகுதுன்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க ஐயா? உங்க புக்ல நான் படிக்கும் போது இந்த கர்மா அப்படிங்கிற புக்ல ஆகாமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா, பிராப்த கர்மா அப்படின்லாம் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் எனக்கு இருக்கு. இந்த கர்மம்னா என்ன, கர்ம வினைனா என்ன, உடல்ல பதிவாகுமா, இந்த விதம் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கர்மாஸ் சொல்லிருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் கர்மாவை பற்றி ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கர்மாவை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதவங்க அந்த புக்கை படித்து தெரியணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா சிலவங்க கர்மாவை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அந்த குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்காக தான் அந்த நூலை எழுதுனது. இதை வச்சு நீங்கள் புதுசாக எதுவும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவதுன்னா ஏன்னா அதில் வந்து இப்போ இந்த சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு, இப்போ நீங்கள் உங்கள் பேரை பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டியனுங்கிற மாதிரி இருக்கு தருது. கிறிஸ்டியானிட்டியில் இந்த கர்மா, நீங்கள் கர்மாங்கிற தேரியை கூட நீங்கள் எடுக்காமல் விட்டுடலாம், அது ஒரு மேட்டராக எடுக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ஹிந்து ஃபிலாசபியில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அடுத்த பிறப்பு இருக்குது, இந்த பிறப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லி நம்முடைய கர்மாக்கள் வந்து இதாக வருது, இதாக மாறுதுன்னு சொல்லி அந்த ஒரு ஃபிலாசபி கொண்டு வரதுனால உள்ளவங்களுக்கு அதை ஒரு தெளிவுபடுத்துறக்காக சொன்னது. உங்களுக்கு சம்மந்தமே இல்லைனா நீங்க தேவையில்லாம அதுக்குள்ள நுழைஞ்சி குழம்பிட்டு அடக்க வேண்டாம், தேவையை விட்டுருங்க. உங்க உங்க மத நூல்கள் என்ன சொல்லியிருக்கு அதை மட்டுமே எடுத்துக்கிடுங்க, அதுவே போதும். சரிங்க, நன்றிங்க. ஓகே, பாஸ்கரன் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். பாஸ்கரன் நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா, என்ன ஒரு சந்தேகம் உண்டு ஐயா, வெளில பேசினோம். இப்போ இதில் நீங்கள் மனத்தை நீங்கள் அப்படியே ஃப்ளோ பண்ண விட்டுருங்க சொல்லுவேன். அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை உணர்ந்து வச்சுக்கோம். முன்னால் ஒருத்தர் பேர் ஹோலிங் பெல் அடிக்கிறாரு, நான் போய் பார்க்குறேன். அந்த டைமில் போய் அதை உணர்றது இது மனத்தின் பவர். மனத்தை அப்படியே விட்டால் உணர்றது எது ஐயா? நான் அந்த காரியத்தை உணர்றேன் தானே, நான் பதில் சொல்றேன் தானே அவருக்கு. அப்ப அந்த நேரத்துல அந்த காரியம் மாற்றுறது எது? இல்ல, எல்லாமே நீங்க மனசு வச்சுதான் செய்றீங்க. மனசு இல்லாதபடி எதையுமே செய்யறது இல்ல. மனசுக்கு எங்க வேலை இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க எத்தனையோ இப்ப காலிங் பில் அடிக்கிறாங்க, அதை போய் எட்டி பாக்குறது, அதை பத்தி அவங்கள வந்தவங்களா ரிசீவ் பண்றதுங்கிறதுக்கு அங்க மனசை பயன்படுத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த காலிங் பில் அடிக்கும் பொழுது உங்களுக்கு மன ஒரு வருத்தமோ கோபமோ பயமோ ஏதாவது உருவாகுதுன்னு வச்சுடுங்க. அந்த பயத்தை சரி பண்றதுக்கு அந்த மனசை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனசுல ஏதாவது எமோஷன் வந்துச்சுன்னா அந்த எமோஷனை சரி பண்றதுக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அப்படி ஒரு எமோஷன் தருதுன்னு சொன்னா, இப்போ ஒரு பார்த்து என்ன குழம்பு அடிச்சு என்ன பார்த்துட்டு பேசிட்டு போறாருன்னா, கோபமா என்ன அதை குறை சொல்லி போனா எனக்கு அவர்ல கோபம் வருதுன்னு சொன்னா, அந்த கோபத்தை நான் குறைக்கிறது புத்தியை பயன்படுத்தணும் அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, நீங்க அதை ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நீங்க புத்தியை பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த குறைக்கணுங்கிற முயற்சி எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுருது. உண்மையிலேயே எல்லா எமோஷனுமே மொமெண்ட்ரி தான், நீங்க அதை குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்னதே ஒண்ணும் பண்ணி அதுல நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த எமோஷன் ரினியூவல் தான் ஆகிட்டு இருக்கும், அது வந்து இல்லாம போகாது. உண்மையிலே எல்லாமே மொமெண்ட்ரி தான். இப்ப நீங்க உதாரணமா, இப்ப நான் ஒரு இந்த சுடக்கு ஒரு சவுண்ட் அடிக்கிறேன், சவுண்ட் இப்படி கொடுக்குறேன், இது பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் நிப்பாட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நான் தான் நீங்க அதை முடிஞ்சு போச்சே, முடிஞ்சு போன சவுண்ட் நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுவா போயிடும். அதே மாதிரிதான், எல்லா எமோஷனுமே முடிஞ்சு போகும்போது உங்களுக்கே தெரியுது அது முடிஞ்சு போயிட்டு இருக்கு. முடிஞ்சு போனதை நிப்பாட்டுறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி எமோஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுமே பண்ண தேவையில்லாதபடி அதுவே போயிட்டு இருக்கு, போகும்போதுதான் நமக்கு வந்ததே தெரியுது. அதனால அது இந்த எமோஷன்ஸை சரி பண்றதுக்கு நமக்கு வேலை இல்லைங்கிறது தான். இந்த மனசுக்கு வந்து மனதில் உள்ள எமோஷன்ஸை சரி பண்றதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனா புற செயல்கள், இப்ப நீங்க கதவை திறந்தீங்க, திறந்து பார்க்கணும், வந்தவங்கள ரிசீவ் பண்ணணும், அது உங்களுக்கு செயல் அளவுல வேலை இருக்கு. அதுக்கு மனசை பயன்படுத்திக்கிடுங்க. என்ன செய்யணுமோ அதுக்கு பயன்படுத்திடுங்க. செய்யறதுக்கு ஸ்கோப் இல்லாத இடத்துல மனசை பயன்படுத்தாதுங்க. இப்ப அதே மாதிரி அந்த மனதில் உள்ள எமோஷனை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்லாத இடத்துல ஒரு மனசை பயன்படுத்தி நான் இந்த எமோஷன் தப்பு வைரைட்டு இந்த எமோஷன் வராம பாத்துக்கிடணும் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது
தேவையில்லாத வேலையில இறங்குற மாதிரி. அதனால எங்க வேலை இருக்கோ அங்க மனசு பயன்படுத்துங்க, வேலையே இல்லாத இடத்துக்கு மனசுக்கு வேலை இல்லை. அப்ப என்ன ஐயா, அப்ப நான் ஒரு காரியத்தை சாதாரண மனசு அந்த ஃப்ளோர்ல இருக்கு, அந்த அதே ஃப்ளோர்ல இருக்கல இயற்கையாவே இருக்கு. ஒரு நான்கிற உணர்வோட சேர்ந்துதான் ஒரு ஒவ்வொரு தாட்லயுமே நான்கிற உணர்வு சிறந்துட்டே தான் இருக்கு. அது அது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். நம்மள அறியாமலேயே அந்த நான்கிறது இருந்துட்டு இருக்கு. தாட் இருந்தா தான் நான் இருக்கும், தாட்டே இல்லைன்னா நான் இருக்காது. அவங்களோட பேசி போட்டிருக்கும்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கேன் என்ன வரையா உங்களை உணர்றேன். இந்த இடத்துல இந்த உணர்வு எங்க இருந்து வருது ஐயா? புத்தில இருந்து வருதா, ஆத்மால இருந்து வருதா, இல்ல மனதுல தாட்டுன்னு எடுத்துக்கிடுங்க, மனசுன்னு எடுத்துக்கிடுங்க, தாட்டுன்னு எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா அதுக்கு சாஸ்திர ரீதியான பேர்னா சூட்சும சரீரம்னு எடுத்துக்கிடுங்க. ஆன்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆன்மாங்கிறது பேசிக் எனர்ஜி, அந்த சூட்சும சரீரத்துக்கு ஆதாரமானது ஆன்மாங்கிறது சாஸ்திர ரீதியான வழக்கம். அதனால அது போட்டு ரொம்ப போட்டு குழம்பிட்டு அடக்கம் தான். இப்ப நமக்கு எது பேட்டண்டா தெரிதோ அதை மட்டும் பாருங்க. இருப்பு காரணமா நான் உணர்ந்து கொட்டுறேன். இந்த உணர்வு வந்து இந்த உடல் சம்பந்தம் உணர்வு எங்க இருந்து வருது என்று புரிஞ்சு கொள்ள முடியல. உணர முடியுமா உங்களால? இல்ல தாட் இல்லாம உணரலாம். இல்லாம நீங்க உடலை கூட உணர முடியாது. அப்ப அங்க அந்த நானண்ட உணர்வு காரணம் வந்து இந்த மைண்ட் தான் காரணம்னு சொல்றீங்களா? நான் மைண்ட் தான் காரணம். மைண்ட உணரா விட்டா நானண்ட உணர்வு இல்லாம போயிடும். ஆமா ஆமா சரிங்க சரிங்க.